வணக்கம். இந்த பாச்சமை நாடி நான் வந்தியானி. நான் யாரு, எங்கிருந்து வருகிறேன், எதற்காக வந்தேன், என்ன காரணத்தை முன்னிட்டு வந்திருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. சொன்னா கண்டுக்குவீங்க. அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க.
அது ஒரு சோக செய்தி தான். அவங்க காட்டுக்கு போனது நாட்டு மக்களுக்கு ஒரு சோக செய்தி. மன்னனுக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லாலும் ஒருத்தர் பேசிக்குவாங்க. எல்லாம் மனசிருப்பா பாவம் அஞ்சு பேரு பங்காளிகளை முடிக்கிட்டான பாவி அப்படின்னு பேசுவாங்கல்ல. இந்த பேச்சு வராதுக்கு முன்னமே இந்த ஊர்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி தாம் தூம்னு மேல தாளமெல்லாம் முழங்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறது தின்ன வகுத்து மின்ன வச்சுன்னு எவனா பேசுறான் அவங்க வீட்டுக்காரி மேல பின்னால இவர்கள் இந்த பேச்சை மறக்கும் முன்பதாக மகனாகிய அகிலகுமாரனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணணும். கோலாகலமா இருக்கணும். அதுக்காக பெண் எங்கே இருக்கிறது அதை யாரை கேட்டால் தெரியும் அப்படி என்பதை ஆலோசிப்பதற்காக மன்னனாகிய துரியோதன மன்னன் காட்சபை நாடி வருகிறார். அன்னவரால் மற்ற விஷயம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் வணக்கம்.